சார், விவேக் சார் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் மட்டும் இல்லை, ஒரு மாமனிதர். எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காரு. நம்மளோட மனதில் வந்து நல்ல எண்ணங்களையும், மரங்களை நடுவது போல் நல்ல எண்ணங்களை எத்தனையோ நட்டிருக்காரு. அவரோட வழியை வந்து நம்மளோட யங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்து பின்பற்றணும். அவர் கூட நிறைய கான்வர்சேஷன்ஸ் வச்சுருக்கேன், சினிமாவை பற்றி, நம்ம ஃப்யூச்சரை பற்றி, இந்தியாவோட ஃப்யூச்சரை பற்றி என்னென்னவோ பேசியிருக்கோம். அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரொம்ப செரிஷ் பண்ணுறேன். நம்ம வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே அவரோட வழியில் அதை பின்பற்றி நம்ம நடந்தால் அவர் என்றைக்குமே நம்மளோட வழியில் வாழ்வாருன்னு நம்புகிறேன். போன வாரம் கூட எனக்கு நான் பேசியிருந்தேன், அவர் வந்து ஒரு படம் எடுக்க போகிறதாகவும், ஒரு டெபியூ மூவி அவர் டைரக்ட் பண்ண போகிறதாகவும், அதில் வந்து நான் நடிக்கணும்னு கேட்டார். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கண்டிப்பாக என்னோடய இட்ஸ் மை ப்ளஷர் சார், கண்டிப்பாக நான் இந்த வீக் மீட் பண்ணுறதா இருந்தது. ஆனால் அதுக்குள்ளார இந்த மாதிரி ஒரு செய்தி சினிமாவே உலுக்கிருச்சு. ஒரு மிகப்பெரிய மனிதர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டார் இன்னைக்கு. அவரோட வழியை எல்லாருமே பின்பற்றணும். இது அவரோட முடியக்கூடாது. எப்படி அவர் வந்து அப்துல் கலாம் சாரை வந்து பின்பற்றி எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்சாரோ, அதே மாதிரி நம்ம ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே மரண மறுவது, அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன எல்லாத்தையும் மனசில் வச்சு அதை வந்து நம்ம செயல்படுத்தணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நான் அங்காடித்தரும் சிந்து. உடல் சரியில்லை, ஆனால் இந்த டைம்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு மனிதரை, ஒரு என்ன சொல்லுவாங்க, நல்லது கூட வராமல் இருந்துடலாம், ஆனால் ஒரு கெட்டதுக்கு வராமல் இருக்க முடியாது. நானும் அவர் கூட ஒரு நாலு படம் நடிச்சிருக்கேன். இந்த நாட்டில் ஏன் நல்லவங்களுக்கு மட்டும் சோதனை வருதுன்னு தெரியல. தூங்கி எழுந்தோன்னு அந்த மெசேஜ் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மாலை போய் போடுறேன், சிவரி இன்னும் நிற்கல எனக்கு கை. ஒரு காமெடி ஆர்டிஸ்டில் பார்த்தீங்கன்னா, வந்தமோ ஒரு காமெடி பண்ணுமோ என்டர்டைன்மெண்ட் போகிற ஆர்டிஸ்ட் இவர் இல்லை. எல்லா காமெடியிலையும் ஒரு கருத்து வைப்பார். அவங்க ஃபேமிலி மட்டும் அவர் இழக்கல, ஹோல் தமிழ் இண்டஸ்ட்ரியே அவர் இழந்துருச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் வருவாங்களா என்னன்னு தெரியாது. யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் உடனே ஹெல்ப் பண்ணுவார். எனக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ நான் கேன்சரில் இருக்கும்போது கூட எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய விழிப்புணர்ச்சி கொடுப்பாரு. இப்போ லாஸ்டாக கூட விழிப்புணர்ச்சி கொடுத்தாரு. நேற்று ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட அவர் கண்டிப்பாக மீண்டு வந்துடுவார் சொல்லி நாங்கள் எல்லோரும் பாபா கிட்டலாம் ப்ரேயர் பண்ணோம். ஆனால் ஒரு ஆத்மா சாந்தி அடையணும். வேற எதுவும் சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா அவரை பற்றி சொல்கிறதுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. அவர் எவ்வளோ பெரிய மனிதர். அவர் எழுந்தது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு.